Hi friends, welcome to Unknown Success Secrets. Bank Nifty and Nifty levels for 6/5/2019. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்னோன் சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல். இங்கே நம்ம டெய்லி பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட லெவல்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கமாடிட்டி பற்றியும் மார்க்கெட்டை பற்றியும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 6/5 அன்றைக்கி எப்படி இருக்கும், எந்த நம்பரை தாண்டினா மேலே போகும் இல்லை கீழே வரும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன விளக்கம் தான் இந்த வீடியோ. நிஃப்டி ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 2 கோட்டுக்கு நடுவிலேயே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த கேண்டில் மட்டும்தான் பெரிய கேண்டிலாக இருந்திருக்கு. மற்ற நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே டைனி கேண்டில்ஸாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பிரேக் அவுட் ஆகவே இல்லை. மார்க்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அ பிரேக் அவுட். ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்டாகவே மார்க்கெட் இருந்திருக்கு கடந்த வாரத்தில். இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னா, மண்டே அன்னைக்கு அதனோட லெவல்ஸை தாண்டி மேலே போகிறச்ச மட்டும்தான் அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேங்க் நிஃப்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரே ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது. பட் அந்த ரேஞ்சை அது உடைக்கிறதுக்கான முயற்சியில் பலமாக ஈடுபட்டிருக்கு, சரிங்களா? ஸோ கடந்த ஒரு 5 நாளோட சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோடது ஃபுல் பையிங் மோடுக்கு வர்றதுக்கான ஒரு ட்ரையலாகவே இருந்திருக்கு. செல்லிங்கும் கிடைக்கல. ஸோ மார்க்கெட் இஸ் ரேஞ்ச் பவுண்ட் ஃபார் த லாஸ்ட் 3-4 working days. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நாம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, 3ஆம் தேதி நம்ம கொடுத்த வீடியோஸில் சில லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 3ஆம் தேதி நம்ம வீடியோ படி பை அபோவ் 30.47. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் 32-37 வரைக்கும் போயிருக்கு. நம்ம 272 கொடுத்துருந்தோம், கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் அன்னைக்கு நமக்கு பையிங் சைடில் ப்ளஸ்ஸாக இருக்கு. ஆனால் நிஃப்டி நம்ம கொடுத்த லெவலுக்கு பக்கத்தில் வந்துட்டு பை ஆகாமல் திரும்பிடுச்சு. நம்ம எங்கே பை கொடுக்குறோம் அப்படின்னா 845.20 பை கொடுக்குறோம். அதுதான் பிரேக் அவுட், சூப்பர் பிரேக் அவுட் லெவல் நம்ம சொல்கிறோம். அந்த சூப்பர் பிரேக் அவுட் லெவலை நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுனால மார்க்கெட் மேலே போக முடியாமல் க்ளோசிங்கில் சின்னதாக ஒரு இறக்கத்தை கொண்டு வந்து காட்டி முடிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம 3rd அன்னைக்கு பண்ண பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போது நாளைக்கு 6th அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 322.40 இதை தாண்டிச்சுனா தான் மார்க்கெட் அடுத்த லெவல் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா 29.775 தாண்டி கீழே வந்தால் மட்டும்தான் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியும் பை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11837.80 இருக்குது. டார்கெட்ஸ் 11926 அண்ட் 12016. செல்லிங் சைடில் பார்த்தீங்கன்னா செல் பிலோ 11701. 11700 கீழே மார்க்கெட் போகும்போது ஒரு 100 பாயிண்ட் வேகமாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் மண்டே அன்னைக்கு ரொம்பவே தெரியுது. ஸோ இப்போது நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சை உடச்சி கீழே வந்துச்சுன்னா கீழே வரும். அதே மாதிரி இந்த ரேஞ்சு நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். நீங்கள் நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இங்கே க்ளோஸாக இருக்குது, நம்ம பை எங்கே வந்திருக்கு பாருங்கள், இல்லை நம்மளோட செல் எங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி பையோ செல்லோ கிடைக்கும். அதே மாதிரி தான் நிஃப்டிலையும், நேற்று நிஃப்டி வந்து இங்கே க்ளோஸாக இருக்குது பட் பை அண்ட் செல் நமக்கு தள்ளி இருக்குது, வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த இந்த பையிங் செல்லிங் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சூப்பர் பிரேக் அவுட்டாக சொல்லுது. இந்த நம்பர்ஸை இது தாண்டும் போது கண்டிப்பாக ஒரு சூப்பர் பிரேக் அவுட் நடக்கும். ஸோ wait for the bank nifty to buy above these numbers or sell below those numbers, okayla? adhe mari nifty porathalukku inda buy above inda number irukku illaingla, inda number naama vechukonga. naalukku idu taandi mele pogumbodhu pakkathula irukra call la correct ah paathu vaangi vittu varalam. adhe mari inda levels keela varacha nama selling pannalam illana put option vaangikalam. okay, this video is only for educational purpose. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும் அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்ஸை வச்சு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க, பத்திரமா ட்ரேட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி லெவல்ஸ் ஃபார் 6/5/2019 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல்கள் தெரியணும் அப்படின்னா எங்களோட நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணுங்கள், பேசுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.